ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோவிட் 19 ப்ரோட்டோக்கால்ஸ் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம் அதான் பார்க்க போகிறோம் வாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு சார்ட் வந்து ஹோம் மெடிக்கேஷன் பண்ணுறவங்க என்னென்ன மெடிக்கேஷன் எடுக்கணும் அதான் போட்டிருக்கோம். மார்னிங், ஆஃப்டர்நூன், அப்புறம் நைட் என்ன மாதிரியான விஷயங்கள் மெடிக்கேஷன் ஃபாலோ பண்ணணும், பிஃபோர் ஃபுட் அண்ட் ஆஃப்டர் ஃபுட் என்னென்ன மெடிக்கேஷன் எடுக்கணும் இந்த சார்ட்டில் போட்டிருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் பெனிஃபிட் அடைங்க. எவ்வளோ டேஸ் எல்லாமே போட்டிருக்கு. அது இல்லாமல் என்ன மாதிரியான விஷயங்கள் ஃபுட்டில் ஃபாலோ பண்ணணும், ப்ரோட்டீன் அண்ட் ஃப்ரூட் டயட் மஸ்ட்டு, டர்மரிக் மில்க் இன் நைட் அது குடிக்கணும், வால்நட் அண்ட் அஞ்சீர் அண்ட் 2 eggs அது சாப்பிட்ணும், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ணும், ட்ரிங்க் இனஃப் வாட்டர் எவ்ரிடே, எவ்ரிடே நிறைய வாட்டர் குடிக்கணும். அது இல்லாமல் மாட்ரேட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் அண்ட் ஆயில் தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஈட் லெஸ் சால்ட் அண்ட் சுகர் அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக் நீங்கள் பண்ணக்கூடாது. பெட்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக இருக்கணும். வியர் மாஸ்க்கு, மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் பார்க்குறதுனாலும் மாஸ்க்கு வியர் பண்ணணும். அப்படி நீங்கள் இந்த மாதிரியான வழிமுறைகள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் சீக்கிரமாகவே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். ஸோ அதான் இந்த ஃபஸ்ட் சார்ட். செகண்ட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிமீட்ரு, ஆக்சிஜன் லெவல் நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சார்ட்டு. ஸோ அது உங்களுக்கு தெரியும். தம் ஃபிங்கர், அந்த தம் ஃபிங்கர் பக்கத்தில் இருக்கிற ஃபிங்கர், அதை நீங்கள் ஈவன் லெஃப்ட் ஆர் ரைட் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அந்த ஆக்சிமீட்டரில் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஆக்சிஜன் லெவல் இருக்குது அப்படிங்கிறது அக்யூரேட்டாக சொல்லிடும். ஸோ அது மூலிமா உங்கள் ஆக்சிஜன் லெவலில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நிச்சயமாக தெரிஞ்சு பெனிஃபிட் அடையலாம். அதான் இந்த சார்ட், இந்த சார்ட்டில் போட்டிருக்கா போல் நீங்கள் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் அடைங்க. அதான் இந்த செகண்ட் சார்ட். தேர்ட் சார்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நீங்கள் பெட்டில் ஸ்லீப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், கொரோனா வைரஸ் பேஷண்ட்டாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து ஸ்லீப் பண்ணணும். ஃபுல் லைட் பண்ணிவிட்டு பேக்வோர்டு, தலைக்கு அப்புறம் ஸ்டொமக்கு ஒரு பெட்டு, அப்புறம் காலுக்கு மூணு பில்லோ வச்சு நீங்கள் படுக்கணும். அதான் இந்த ஃபஸ்ட் இமேஜு. அதில் எப்படி போட்டிருக்கோ அந்த விதத்தில் நீங்கள் பெட்டு நீங்கள் போட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அதே ஆப்போசிட்டு, மூணு படுக்கை தலைக்கு, தலையிலேருந்து அந்த பேக்வேர்டு முதுகு வரைக்கும் வர மாதிரி நீங்கள் பண்ணணும். அது அப்படி நீங்கள் மூணு பெட்டு போட்டு படுக்கும்போது அதில் உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும், நல்ல பெனிஃபிட்டாக அடையும். ஸோ இந்த ரெண்டு மெத்தட் ஆஃப் ஸ்லீப் மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் அடைங்க. அதான் இந்த சார்ட்டு. போத்தி விதத்தையும் நீங்கள் பார்த்து பெனிஃபிட் அடைங்க. அடுத்த சார்ட் வந்து சேம் திங் தான். இதில் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது எவ்வளோ எவ்வளோ நிமிஷம் நீங்கள் அந்த போஸ்டரில் இருக்கணும் அப்படிங்கிறத கூறியிருக்காங்க ஒவ்வொரு ஸ்லைட்லேயும். அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து 30 to 2 hours லையிங் ஆன் அவர் பெல்லி, பெல்லியில் வந்து அதை நீங்கள் லை பண்ணும் மூணு பெட்ஸையும் போட்டு. அதுக்கப்புறம் 30 to 2 hours வந்து லையிங் ஆன் யுவர் ரைட் சைட், ரைட் சைடில் நீங்கள் படுக்கணும் அதே மாதிரி வச்சு. ஸோ அதுக்கப்புறம் 30 to 2 hours சிட்டிங் அப், சிட்டிங் அப் போஸ்டரில் இருக்கணும். அதுக்கப்புறம் 30 to 2 hours வந்து லையிங் ஆன் யுவர் லெஃப்ட் சைட், லெஃப்ட் சைடில் நீங்கள் அதே போல் வச்சு படுக்கணும். இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் போஸ்டரில் நீங்கள் படுக்கும்போது உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகும். சேம் போஸ்டரில் நீங்கள் இருக்கக்கூடாது நீ கொரோனா வைரஸ் பேஷண்ட்டாக இருந்தால். ஸோ அதான் அவங்க அந்த ஸ்லைட் மூலிமா சொல்ல வராங்க. ஸோ இந்த விதத்தில் நீங்கள் ஃபாலோ பண்ணி பெனிஃபிட் அடைங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபஸ்ட் போஸ்டரில் கண்டினியூஸாக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் போஸ்டரில் கொண்டு வந்துட்டே இருங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இம்ப்ரூவ் ஆகி நீங்கள் ப்ரீவியஸாக இருந்தப்போல பெனிஃபிட் அடைவீங்க. ஸோ அடுத்தது வந்து ஃபுட் ஹேபிட்ஸ், ஃபுட்டை வந்து எந்த மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் சாப்பிட்ணும் கொரோனா வைரஸ் பேஷண்ட் ஆக இருந்தால். ஸோ அது வந்து எவ்ரி வீக் எப்படி ஃபாலோ பண்ணோம் அந்த 14 days ஸ்ட்ரக்சரில் அப்படின்னு இந்த ஸ்லைடில் போட்டிருக்கேன். ஸோ அதை மூலிமா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஈச் அண்ட் எவ்ரிடே என்ன மாதிரியான ஃபுட் ஸ்டெப்ஸ் சாப்பிட்ணும்னு போட்டிருக்கேன். அது இல்லாமல் மெயினாக நீங்கள் வந்து இனஃப் வாட்டர் குடிக்கணும், வாட்டர் கண்டென்ட் மஸ்ட்டு. அது இல்லாமல் உங்கள் வீட்டில் கிராம்பு மிளகு இருந்துச்சுன்னா அந்த அதை வந்து நீங்கள் சூ பண்ணி அதோடய சாரை நீங்கள் உள்ளே கொண்டு போயிட்டே இருக்கணும். அது மூலிமா நீங்கள் நல்லா அந்த கோல்டு, இந்த ஸ்டஃப்பு, சளி பிடிச்சதெல்லாமே உங்களுக்கு வெளியில் வரும். அதுலேருந்து நல்லாவே பெனிஃபிட் அடையும். அது இல்லாமல் கார்க்லிங் பண்ணணும். உப்பு சால்ட் வாட்டர் போட்டு ஹாட் வாட்டரில் நீங்கள் வெந்நீர் கார்க்லிங் பண்ணும்போது அது உங்களுக்கு பெனிஃபிட் அடையும். ஹாட் வாட்டரும் குடிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மெயின் ஆவி, ஆவி குடுதல் எதுக்குன்னா அது கோல்டு சளி எதுவாக இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வரும். ஸோ அது இது எல்லாமே உங்களுக்கு டே டு டே இதில் 2 to 3 times பண்ணிகிட்ருங்க. நார்மல் பேஷண்ட்டாக இருந்தாலும் சரி, கொரோனா வைரஸ் அஃபெக்டடாக இருந்தாலும் சரி, நல்லா பெனிஃபிட் கொடுக்கும். அது இல்லாமல் நல்லா அந்த கஷாயங்கள், பொடிகள் இதெல்லாம் நிறையா சாப்பிடுங்க. மில்கில் வந்து அந்த பொடிகள்
சுக்கு மிளகு இஞ்சி எல்லாம் தட்டி சாப்பிடுங்க. ஸோ இதன் மூலிமா அதோட எஃபெக்ட் நல்லாவே குறைஞ்சி பெனிஃபிட் அடையும். ஸோ இந்த ஃபுட் சோர்ஸ் மூலிமா பயனடைங்க. மேலும் மற்றொரு முடிவுகள் செல்வோம். அதுவரை நன்றி, வணக்கம்.